வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கான ஒரு 6 காரணங்களை சொல்கிறேன். இதில் எது எதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். 1, குறிக்கோள் இருக்காது. 2, குறிக்கோள் இருக்கும், குறிக்கோள் மேலே குறி இருக்காது. 3, குறிக்கோளும் இருக்கும், குறிக்கோள் மேலே குறியாகவும் இருப்பாங்க, ஆனால் அடிக்கடி அந்த குறிக்கோளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 4, உடல் சோம்பல் மற்றும் மன சோம்பல். 5, அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்கு. 6, நட்பு வட்டாரம் ரொம்ப மோசமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை என்றைக்குமே அடைய முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் வாழ்வீங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோங்க, அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிடுங்க. குறிக்கோளை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டு விட்டு ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும். ஒரு விஷயத்த கூட கற்றுக்க மாட்டீங்க. அதாவது ஏ ரோலிங் ஸ்டோன் கெதர்னோ மாசுன்னுவாங்க, நிலை இல்லாதவன் எதையும் கல்லான். எதுலேயுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணாதான் அதை நம்ம கற்றுக்க முடியும், அதிலிருந்து முன்னேற முடியும். உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் 2 விஷயம். 1, சோம்பேறித்தனம். 2, தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ், பொழுதுபோக்குகள். இதை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு அதிகப்படியான நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தை உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நாம் பார்க்க போகிறது வலிமை சேர்க்காத நட்பு வட்டாரம். ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் நம்ம நிறைய பேரை சேர்த்து வச்சுருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இங்கே தான் அதிகப்படியான நேரமும் உடல் உழைப்பும் மன உழைப்பும் எல்லாமே இங்கே தான் செலவழிக்கப்படுது. இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள்லாம் தன்னால் அமைஞ்சிரும். நல்ல நட்பை தேர்ந்தெடுங்க, நல்ல வாழ்க்கை தன்னாலேயே அமைஞ்சிரும். நன்றி.